விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் பயிர்கள் அமெரிக்கன் படைப்புழு தாக்குதலால் முற்றிலும் சேதமடைந்துள்ளது இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களில் நெல் வாழை ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது போதிய மழையில்லாத காரணத்தால் கடந்த சில ஆண்டுகளாக வறட்சியின் பிடியில் சிக்கித் தவித்த நிலையில் இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டனர் ஆனால் அமெரிக்கன் படைப்புழு தாக்கியதால் அறுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான மக்காச்சோளம் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன விதை உழவு செய்து விதை போட்ட நாளிலிருந்து ஐந்து முறை மருந்தடித்தோம் மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு எங்களை பயங்கரமான ஒரு விவசாய அழிவை உருவாக்கிடுச்சு போதிய மழையும் இல்லை அழகையால் பல முறை இது மாவட்ட நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணம் வழங்குறதுக்கான ஒரு கவர்மெண்ட்டு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல நாங்கள் ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் போட்டு பூரா நாலு லோட்டை மூட்டை மருந்து அடிச்சிருக்கோம் அடித்தும் ஒரு பிரீஷ் பண்ண பூவாக கருதோராமல் புழு இருக்குது அங்கே நாங்களும் பல முறை போய் கவர்மெண்டில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து வந்திருக்கோம் அது ஒன்றும் நடவடிக்கை எடுத்து வந்து பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஒன்றும் பார்க்குறதா தெரியல அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல் காரணமாக அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கும் ஒவ்வொரு மக்காச்சோள கதிரும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் முறையிட்டனர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு வந்து இந்த இழப்பீடு தொகை எக் தக்க எத்தனை சாப்பாடு எத்தனை செத்து இருக்காங்க தெரியுமா சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் நகைய புறம் அடமானம் வச்சாச்சு இவ்வளவு பண்ணியும் எங்களுக்கு இது ஒன்றுமே கிடைக்கல சார் அதனால எங்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் போட்டிருக்கோம் அதுவும் வரணும் அது வந்தாலும் கூட எங்க நகையை திருப்ப முடியாது இது போக எங்களுக்கு வறட்சி நிவாரணமும் கொடுக்கணும் சார் அப்படி தான் எங்க கொடுத்தது தான் ஒரு காப்பாற்ற முடியும் எங்களுக்கு லாபம் கூட வேண்டாம் எங்களுக்கு பற்ற செலவு கொடுத்தா போதும் சார் மக்காச்சோளம் பயிரை பாதுகாக்க நகைகளை அடகு வைத்து ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் செலவிட்டதாக விவசாயிகள் கூறுகிறார்கள் எனவே புழு தாக்குதலுக்கு உள்ளான மக்காச்சோளத்திற்கு பயிர் காப்பீட்டுத் தொகை மற்றும் வறட்சி நிவாரணம் வழங்கி அரசு தங்களை பாதுகாக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஜெய்லானி நியூஸ் செவன் தமிழ் ஸ்ரீவில்லிபுத்தூர்